எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மதிஸ் கிச்சனில் லன்ச் பாக்ஸுக்கு ஒரு சட்டுன்னு ஒரு தக்காளி சாதம் பச்சரிசியில் இதை பாருங்கள். பச்சரிசி ஒரு மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். டக்குன்னு ஒரு சிம்பிள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லெண்ணெய் ஒரு 1.5 குழி கரண்டி விட்டுக்கோங்க. நான் 3/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், 2 பட்டர் எடுத்திருக்கேன். அப்போ தான் மத்தியானம் சாதம் வறண்டு போகாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம செஞ்சிட்டா கூட பாருங்கள், பட்டை நான் இந்த மசாலா டப்பா மூடியிலே எடுத்திருக்கேன். ஒரு அன்னாச்சி பூ, வால்பத்திரி, நம்ம சொல்ல வந்து எல்லா மசாலா ஐட்டமும் எடுத்திருக்கேன். நல்லா எண்ணெய் சூடாக எடுத்து நல்லா ஒரு பெரிய 3 வெங்காயம் எடுத்து நான் இந்த மாதிரி மெதிஸாக சீவி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம சீக்கிரமாக நமக்கு வதங்கிடும். இது தயிர் எல்லாம் தேவைப்படாதுங்க, ஆனால் சாதம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கடை வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. பிரியாணிக்கு தான் நம்ம ரொம்ப நல்லா வதங்கணும். இது ஓரளவுக்கு வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா 3 நல்லா ஒரு பெரிய பெரிய தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வெங்காயம், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு அவங்கவுங்க இதுக்கு அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் போடுங்க பெரிய ஸ்பூனில். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி நல்லா வசத்தோடு நம்ம வதக்கணும்னா சாதம் நமக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது பாட்டின வதங்கட்டும், நம்ம பாட்டின மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கலாம். வெறும் மிளகாய்த்தூள் நம்ம நல்லா வதக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் அரிசியை போடலாம். அரிசி நல்லா உடையாமல் கலருங்க, ஏன்னா நல்லா ஊறி இருக்கு. மசாலா எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி அரிசி நல்லா சூடாகட்டும். அப்போ தான் நமக்கு நல்லா உதிரி உதிரியாக வரும். பாருங்கள், இந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 6 அளவுக்கு தண்ணி கொடுக்குறேன். அதே அளவில் 5 வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். அளவு தெரியலன்றவங்க இதை பாருங்கள், தண்ணிக்கு மேலே சாதத்துக்கு மேலே தண்ணி இருக்கணும். ஒரு இன்ச்சு அந்த மாதிரி இருந்தால் உங்கள் சாதம் நல்லா வரும். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு கைப்பிடி புதினா போடணும். கொத்தமல்லி அவ்வளோதாங்க நம்ம வேலை. இதை போட்டு மூடிட வேண்டியதுதான். பாருங்க, நம்ம ஃபஸ்ட்டே 2 பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுட்டு இப்போ மூடிடுங்க. பாருங்க, ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையாக வைக்காதீங்க. மீடியமான ஃப்ளேமில் 2 சவுண்ட். ரெண்டு சவுண்டு வச்சு நான் ஒரு சவுண்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு திறந்துப்பேன். சாதம் பாருங்க, நல்லா வெந்து எப்படி உதிரியா இருக்கு. பாருங்க, நம்ம செஞ்ச லஞ்ச் பாக்ஸ் தக்காளி சாதம் ரெசிபி, கோவக்காய் பொரியல், தயிர் பச்சடி எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.